2014 தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்கான சில உள்ளீடுகள் என்ற ஒரு ஆவணம் வெளியானதில் இருந்து தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் எல்லாமே விவாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும் மாணவர் அமைப்புகள், அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய மாணவர் அமைப்புகள், ஆசிரியர் அமைப்புகள் எல்லாம் கடுமையான போராட்டத்தை இந்தியா முழுக்க நடத்தியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழல் என்னென்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் அதை ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டன. பிற மாநிலங்களில் நடக்காதது தமிழ்நாட்டில் போராட்டம் இந்தியா முழுக்க நடந்தது. மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்தியா முழுக்க எதிர்த்தார்கள். ஆனால் அரசியல் இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் அதை புரிந்து கொண்டார்கள், அதை எதிர்த்தார்கள். அதுதான் பேராசிரியர் அனில் சத்கோபால் பேசும்போது கூட சொன்னாரு, உங்களிடம் இருந்த அயோத்திதாசர் எங்களிடம் இல்லை, உங்களிடம் இருந்த பெரியார் எங்களிடம் இல்லை என்ற பதில வந்து, ஏன் பிற மாநிலத்தில் இல்லை உங்க மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டபோது அந்த பதில வந்து அவர் சொன்னார். 5 கால போராட்டத்திற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்கின் விளைவாகத்தான் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவருக்கு பிற எந்த கொள்கையை பற்றி கவனம் செலுத்துவதை விட மிக அதிகமான கவனத்தை அவர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனால் தாத்தா வந்திருக்கிறேன்ற மகிழ்ச்சியாக இருக்கு நமக்கெல்லாம் கேட்கறதுக்கு. குழந்தைகளை பேரம்பேத்தியா பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தந்தை ஸ்தானத்தில், பாட்டன் ஸ்தானத்தில் இருந்து அன்பு செலுத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கை வகுக்கும் குழுவினம் நேரடியாக உரையாட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அமைச்சரவை மாநில அரசு பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறையில் தேசிய கல்விக் கொள்கை ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு வருதே. மாடல் ஸ்கூல்ன்றது, மாதிரி பள்ளி என்பது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குதே, சமச்சீருக்கு எதிரானது தானே? சமமா எல்லா இடத்துக்கும் பள்ளிக்கூடத்துல வாய்ப்புகள் உருவாக்காம ஏன் சில பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அதிகமான வாய்ப்பை உருவாக்குறீங்க என்ற கேள்வியை முதலமைச்சர் வந்து எழுப்பணும். அதே போல் அந்நிய பல்கலைக்கழகமாகட்டும், பல்கலைக்கழகங்கள் இணைப்பு, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் என்று இல்லாத நிலை உருவாக்கு, இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக விவாதிக்க வேண்டும், அமைச்சரவை விவாதிக்க வேண்டும். மாநிலத்திற்கென்று உருவாகக்கூடிய அந்த கல்விக் கொள்கை உண்மையிலேயே சமூக நீதியின் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற கல்வி கட்டமைப்பை சிதைக்காததாக இருக்க வேண்டும். இதுதான் கல்விக் கொள்கை சம்பந்தமாக முதலமைச்சருக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. நீட் விவகாரத்தில் அது ஒரு சூதாட்டம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். அது ஒரு தகுதி தேர்வு என்று அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க கிட்ட முதலமைச்சர் சொல்லணும், இது தகுதி தேர்வு இல்லை. எப்படிப்பா 138-ம் 720-ம் ஒரே பர்சன்டைல வச்சு 500 மார்க் வாங்கினவன் நிர்வாக ஒதுக்கீட்டில் வந்து சேர முடியலன்னு வெளியேறனா 200 மார்க் இருக்கவன் சேருவான்னா அது எப்படி தகுதி என்று முதலமைச்சர் தன் வாயால் கேட்கும்போது தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சொல்றது தப்புன்னா எங்ககிட்டயே அது முதலமைச்சர் சொல்லணும், இல்லைங்க நீங்கள் சொல்றது தப்புங்கன்னு எங்களுக்காக சொல்லணும்ல பதில். முதலமைச்சர் இதில் மௌனம் சாதிக்க கூடாது. முதலமைச்சர் களத்துக்கு வரணும், தெருவுக்கு வரணும், வீதிக்கு வரணும். தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க, முடக்கி வச்சிருக்காதீங்க, முடக்கி வச்சிருக்கிறது நியாயம் இல்லைன்றது சொல்லணும். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வந்த கடிதம் எனக்கு வந்து சேரவே இல்லைன்னு உள்துறை சொல்லுதே, இதுதான் வந்து நிர்வாக திறனா என்று ஒன்றிய அரசை பார்த்து முதலமைச்சர் கேள்வி கேட்கணும். எனவே குடியரசுத் தலைவரிடம் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கை மசோதாவை எந்த அளவிற்கு விரைவாக ஒப்புதல் பெற முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக ஒப்புதல் பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் கூட்ட வேண்டிய பொறுப்பு, இதை குறித்து சட்டப்பேரவையை கூட்டி விவாதிக்க வேண்டிய பொறுப்பு, இது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல் மாநில கல்விக் கொள்கை வகுக்கும் குழுவினை நேரடியாக கண்காணிக்க வேண்டிய, வழிநடத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற IAS ஆபீசர்ஸ் திமுக உருவாக்கின அந்த கல்விக்குழுல உறுப்பினர்கள் கிடையாது. எனவே அந்த கல்விக்குழு திமுகவோட டாக்குமெண்ட். அப்போ கல்வி அந்த குழுவில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதை வாங்கி அதை பெற்றவர் அன்றைக்கு திமுகவின் தலைவர், இன்றைக்கு அவர் தான் திமுகவின் தலைவர், இன்றைக்கு அவர் முதலமைச்சர். அவருடைய ஒப்புதலோடு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொண்டு போய் அன்றைக்கு இருந்த ஒன்றிய கல்வி அமைச்சரிடம் கொடுத்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த கல்விக் கொள்கை வகுக்கின்ற குழு
மாநில கல்விக் கொள்கை வகுப்பதை உத்தரவாதப்படுத்தும். மிகவும் அடிப்படையான கேள்விகள். ஒன்று, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசோதா வந்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும், யூனிட்டி இன்டிகிரிட்டி சாவர்னிட்டி, இதுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். நீட்டு பாஸ் பண்ணாமல், நீட்டுன்ற ஒரு முறை நடைமுறை இல்லாமல் ஒருத்தர் மருத்துவ படிச்சுட்டு இன்னொரு மாநிலத்தில் நீட்டின் அடிப்படையில் மருத்துவம் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் அப்படி பாஸ் பண்ணவர் பிற மாநிலத்தில் போய் மருத்துவராக பணியாற்றுகின்ற போது இவருக்கு தரம் குறைந்திருக்குமா? இந்த நீட்டு மூலமாக சேர்ந்தவங்களோட தரம் வந்து கூடுதலாக இருக்குமா? அது பிற மாநிலத்தில் இருக்கிற மக்களை பாதிக்குமா? இது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்குமா? இப்படியெல்லாம் பதிலை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பதில்கள் அந்த கேள்விகள் எதுவுமே வந்து நியாயமற்றது. அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப விளக்கமாக நீட் என்பது எப்படி வந்து சமூக நீதிக்கு எதிரானது, கற்றல் செயல்பாட்டுக்கு எதிரானதுன்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சூதாட்டம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பற்றி உங்களுக்கு அமைச்சர்களோ அல்லது வந்து முதலமைச்சரோ மற்றவர்களோ பேசலை, அதை தான் பேசணும்னு சொல்கிறோம். இதை விட கவலை தரக்கூடிய செய்தியாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொரு கடிதத்திற்கும் பதில் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் எடுத்துருக்கு. ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் கொடுத்து அவ்வளவு டைம் எடுக்கணுமா, அவ்வளவு காலம் எடுக்கணுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வந்ததாக சொல்லப்படுது. அந்த கடிதத்தோட நகல் எங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து எங்களுக்கு கடிதம் வரலை. ஆனால் தலைமைச் செயலாளருக்கு அனுப்புறதா இமெயில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னா தலைமைச் செயலாளருக்கு அது வந்திருக்கணும். அப்போ தலைமைச் செயலாளர் என்ன பண்ணியிருக்கிறோம், நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது தமிழ்நாடு அரசுக்கே வந்திருக்குங்கன்னு எங்களுக்கு சொல்லணும்ல, அது ஏன் இத்தனை நாளாக சொல்லலை? தலைமைச் செயலாளருக்கு கடிதம் கேட்டு தலை உரிமை சட்டத்தில் கேட்டால் அந்த அலுவலகம் என்ன பதில் சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கொடுக்கக்கூடிய அதிகாரி கிடையாது, நாங்கள் உங்கள் மனு எதுவாக இருந்தாலும் அது பப்ளிக் மிசிலேனியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, அதனால் நீங்கள் பப்ளிக் மிசிலேனியஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லணுன்றாங்க. பப்ளிக் மிசிலேனியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு வந்து பதில் வரலை. இப்படி ஒவ்வொரு பதிலை பெறுவதற்கும் நீங்கள் 30 நாள் டைம்னா, தமிழ்நாடு அரசே 30 நாள் கடந்து தான் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் இந்த போராட்டத்தை எப்படி நடத்துவது?